वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய ஹம்ச சந்தேசத்தில் இன்றைய தினம் 34வது ஸ்லோகத்தின் தாற்பயத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். ராமர் ஹம்சத்தை தூது அனுப்பிக்கும் வியாஜத்தில் வழியில் இருக்கிற திவ்யதேசங்களுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்றார். அதுலேயும் முக்கியமாக சத்தியவிரத க்ஷேத்திரம் என்று பிரசித்தமாக சொல்லப்பட்ட காஞ்சிபுரத்தினுடைய மகாத்மியத்தையும் அங்கு எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமானுடைய தேவ பெருமாளுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தையும் பெற்று ஹம்சம் சீதா பிராட்டியிடம் போக வேண்டும் என்பதுதான் ராமர் ஹம்சத்துக்கு சொல்லுகின்ற ஒரு சந்தேசம். அந்த தேவப்பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறுவது என்பது சுலபமா? தேவப்பெருமாள் அங்கீகரிப்பேரா? அவர் நிலமேக சியாமலனாக எழுந்தருள் இருக்கின்றார். ஹம்சத்துக்கும் மேகத்துக்கும் பிடிக்காது. ஹம்சம் மேகத்தை கண்டா பயப்படும். மயிலுக்கு தான் மேகத்தை கண்டா ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு தோகையை விரித்து ஆடும். அதுவும் இவர் கார்மேகமாக இருந்துண்டு பிராட்டியாகிற மின்னலும் சேர்ந்து இடியும் மின்னலுமாக இருந்துருக்கிற மேகமாக இருந்துனாக்க அம்சம் போகவே போகாது. இப்போ இந்த எம்பெருமானை பார்த்து இப்படி மேகத்தின் போன்னு சொல்லி, அதாவது எம்பெருமான் நிலமேக சியாமலனாக எழுந்தருள் இருக்க அந்த மேகம் ரூபமாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் இடத்துல நீ போய் அவருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ள வேணும் என்று சொன்னால் அதை எப்படி ஹம்சம் அங்கீகரிக்கும்? தனக்கு பயமாக இருக்கிற பாம்பை போட்டு கருடங்கிட்ட போன்னு சொல்கிற மாதிரி தானே இருக்கு இது என்றெல்லாம் ஒரு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்துக்கு பதிலாக போன ஸ்லோகத்தில் சொன்னார், அந்த மேகம் வேற, இந்த மேகம் வேற, அந்த மேகம் ரசபரிதமானது வெறும் ஜலந்தான் அதில் நிரம்பி இருக்கும், இந்த மேகம் அப்படிப்பட்டதில்லை, இது காருண்ய பூர்ணம் என்று சொன்னார். அதே மாதிரி அந்த மேகத்தில் மின்னல் தான் இருந்துட்டுருக்கோம், அந்த மின்னலும் ஒரு க்ஷணம் இருந்துட்டு கூட இருக்க மாதிரி இருந்துட்டு போகும். ஆனால் அனுகிரகமையும் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் என்கிற முறையில் அந்த தாயாருக்கு நிகிரகம்ன்றதே தெரியவே தெரியாது. எல்லாரையும் தன்னுடைய குழந்தைகளாகவே பாவிச்சு சமஸ்த ஜனனியும் வந்தே சைத்தன்ய சன்னிதாயினியும் ஸ்ரேயசியும் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாம் இவரூபிணியும்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தாயாருக்கு ஏற்றமே என்னன்னு கேட்டோம்னா கருணை என்பது ஒரு குணம். அந்த குணத்துக்கு உருவம் கிடையாது, ரூபம் கிடையாது. இப்போ அந்த குணத்துக்கு கணக்கு ஒரு ரூபம் கொடுத்தாக்கா அது எந்த மாதிரி ரூபத்தில் கருணை இருக்கும் என்று கேட்டால் மகாலட்சுமி ரூபத்தில் தான் இருக்கும். இதுதான் தாயா சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஒரு விஷயம். இப்படி அனுகிரகமையும் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்ல அவளுடைய தாயாருடைய டிக்ஷனரியில் நிகிரகம் ஒருவருக்கு தீங்கை மனதால எண்ணுவதுன்றது எவ்வளவுதான் பெருமாளிடத்தில் அபச்சாரப்பட்டாலும் சரி, பிராட்டியினிடத்திலேயே அபச்சாரப்பட்டாலும் கூட, அந்த ராட்சசிகளுக்கு கூட நகஸ்டின் அபராத்தியத்தின்னு யார் தான் தப்பு பண்ணாத இருந்துருக்கா, இது பிரகிருதி சம்பந்தம், நம்மளை தப்பு பண்ண வச்சுடுறது, அதை க்ஷமிக்கிறதுக்காக தான், அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிறதுக்காக தான் நான் இருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன். மாதர் மைதிலி ராட்சசி ஸ்வைதை ஆர்திராபராதாஸ்துய
ரக்ஷந்தியா பவனாத்ம ஜாத்துன்னு சொல்லி இந்த பெருமாளுடைய கருணைக்கும் தாயாருடைய கருணைக்கும் ஒரு தோலனம் பண்ணி பார்க்கிறார். எது உயர்வு என்பதை பார்க்கிற பட்டர் அதில் சொல்லச்சே காக்கம் தஞ்ச விபீஷணஞ்சன்னு காக்காசுரனாகட்டும் விபீஷணராகட்டும் சர்வலோகன் அந்த இடத்துல விபீஷணாழ்வான் கூட சொல்லி சொல்கிறார். இவர் எல்லாம் போய் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதிதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு சொல்லி நான் விபீஷணம் வந்திருக்கேன்னு போய் சொல்லு என்ன சொன்ன பிற்பாடு தான் விபீஷணனை ரட்சணம் பண்ணுறார் பெருமாள். த்ரீன்லோகான் சம்பரிக்ரமிய தமேவ சரணங்கதான்னு சொல்லிட்டு எல்லா வாசல் கதவியும் தட்டிட்டு கடைசியில் வந்து பெருமாள் காலில் திருவடியில் விழுந்த பிறகுதான் அந்த காக்காசுரனையும் ரட்சிக்கிறார் பெருமாள். ஆனால் எதிரியே இருந்திருக்கிற ராட்சசிகள்லாம் ஒரு வார்த்தை சொல்லாட்டா கூட அந்த திருஜட்டையினுடைய சரணாகதியே இவர்கள் எல்லாரும் பண்ணின சரணாகதியாக நினைச்சுண்டு சிறிய திருவடியிலிருந்து ரட்சிக்கிறாள. இப்ப சொல்லுங்கோ யாருடைய சரணாகத ரட்சணம்ன்றது உயர்வாக இருக்கு என்பதை சொல்ற லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருத்தான்னு ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பட்டர் சாதிக்கிறார். ராமருடைய கோஷ்டி லேசா போயிடுதான். பிராட்டி ஸ்ரீரங்கநாச்சியாருடைய கோஷ்டி சீதா பிராட்டியினுடைய கோஷ்டி தான் ரொம்ப கரிமையோட பலுவாக ஆயிடுத்துன்னு சொல்லி சொல்ற. அப்படிப்பட்ட பிராட்டியோட கூட எப்பவுமே சேர்ந்து இருக்கிறவர் பெருமாள். மா பைஷீஹி துவம், நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவசியம் போன்னு சொல்லிட்ட. இப்போ இதுக்கு மேல அந்த இடத்துல நீ ஹம்சமா போயிட்ட, ஹம்சமா போனதுனால நீ உம்மக்கு எஜமானனாக சுவாமியாக இருந்திருக்கிறவ பிரம்மா. பிரம்மாவுக்கு ஹம்சம் வாகனமாக திகழ்கின்றது. அப்போ உம்மை எஜமானனுக்கு எதெல்லாம் பிரீத்தி பாத்திரமாக ஆகுமோ, எஜமானனுக்கு என்னென்ன காரியம் பண்ணா எஜமானனுக்கு பிரீத்தி உண்டாகுமோ, அப்படிப்பட்ட காரியத்தை தான் தாசனாக இருந்திருக்கிறவன் செய்யணும். இது அவனுடைய ஸ்வரூபம். அதே மாதிரிதான் பிரம்மாவுக்கு ரொம்பவும் உகந்தவராக எழுந்தருளி இருக்கிறவர் அந்த தேவ பெருமாள். ஆகையால எல்லா தேவ ஹம்சங்களாலேயும் பரிச்சரியை பண்ணப்பட்டவராக எழுந்தருளி இருக்கிறவர் அந்த தேவ பெருமாள். அந்த தேவ பெருமாள் வெறும சேவிக்கிறதோட மாத்திரம் நின்றுடக்கூடாது, நம்மளாலான கைங்கரியத்தையும் பண்ணணும். இதுதான் புருஷார்த்தம். இதை நீ பண்ணாத அனண்ட போகக்கூடாது என்பதை இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தேசிகன் தெரிவிக்கின்றார். சாராஸ்வாதி சவனஹ விஷாம் சுவாமி நஸ்தே சதேவஹாம் சுத்தம் சக்ஷுஹு ஸ்ருதி பரிஷதாம் சக்ஷுஷாம் பாகதேயம் அங்கீகுர்யாத் வினதமமிருதாசார சம்வாதிபிஸ்த்வாம் ஆவிர்மோதைரபிமதவர சூலலட்சைஹ் கடாக்ஷைஹ். ஹம்சீபூதஹ சகலு பவதாம் அந்தமாயாக்ரஜன்மா என்பது போன ஸ்லோகத்தினுடைய கடைசி பாதம். உன்னுடைய வம்சத்துக்கே கூட்டஸ்தராக திகழ்ந்தவர் சாட்சாத் அந்த தேவ பெருமாள் தான். அவர் தான் ஹம்சாவதாரமும் எடுத்தவர் என்பதாக சொன்னார். அவர் தான் ஹஸ்திசைலாதிவாசியாக இருந்திருக்க. அந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விசேஷம் என்ன? என்ன உன்னுடைய சஜாத்தியமாக இருக்கிறபடினால, உன்னுடைய குல கூட்டஸ்தராக இருக்கிறதுனால அவருக்கு நீ கைங்கரியம் பண்ணணும்னு ராமர் ஹம்சத்துக்கு சொல்றதாக வச்சுண்டாக்க, நம்ம சாஸ்திர பிரகாரத்துக்கு
இந்த சரீரம் அனித்யம், பிராகிருதமான சரீரம் அனித்யம். இது மனுஷனாக நாம இப்ப பிறந்திருக்கோம். எத்தனை எத்தனையோ ஜென்மத்துல பண்ண சுகிருதத்தினால நமக்கு மனுஷ ஜென்மம் ஏற்பட்டிருக்கு. அதுலயும் ஆச்சாரிய கட்டாட்சம் நமக்கு ஏற்பட்டதற்கு காரணம், நாம ஒண்ணும் பெருசா புண்ணியம் பண்ணியுள்ள, நம்ம பெரியவா பண்ணின புண்ணியத்தினால ஸ்ரீ வைஷ்ணவனாக ஒரு பிறப்பும் ஆச்சாரிய கட்டாட்சமும் நமக்கு ஏற்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு ஜந்துவும் ஒவ்வொரு சரீரத்தை அடைகின்றது. ஒவ்வொரு ஜீவனுக்கும் இந்த ஹம்சத்துக்கு, அதுலயும் ஜீவன் தான் இருக்கு, இந்த ஹம்ச சரீரம் ஏற்பட்டதும் ஹம்ச சரீரமும் தாற்காலிகமானதுதான். அதாவது இந்த ஜென்மால ஹம்சமாக திகழ்கின்றது அந்த ஜீவன். அடுத்த ஜென்மால அந்த ஜீவனுக்கு எந்த சரீரம் வரும்ன்றது நமக்கு தெரியாது. அவளுடைய கர்மானுகுணமாக தான் அந்த சரீரம் வரப்போறது. இப்போ ஹம்சத்தை பார்த்து உன்னுடைய குல கூட்டஸ்தராக இருந்திருக்கிற சாட்சாத் தேவ பெருமாளுக்கு, என்ன ஹம்சாவதாரம் பண்ணின தேவ பெருமாளுக்கு நீ கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னமான, இது வேஷம் போட்டுண்டு நாடகம் ஆடுறவனை பார்த்து உன்னுடைய கூட்டஸ்தராக இருக்கிறவாளுக்கு காரியம் பண்ணணும்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. இந்த வேஷம் எத்தனை நாளைக்கு நிலைக்க போறது? நான் எத்தனை நாளைக்கு இந்த ஹம்ச ஜென்மாவாக இருக்க போறேன்? என்னை பார்த்து சொல்றியன்னு ஹம்சம் கேட்கறதா நினைக்கிறது. அப்ப நினைச்சுண்டு சுவாமி இன்னொரு விஷயத்த சொல்றீ சொல்ற. இப்ப இன்னொரு, இப்ப இருக்கிற நிலையில நீ பாத்துக்கோ, இப்ப நீ ஹம்சமா தான் இருந்துருக்க, உனக்கு ஆராதகனாக இருந்திருக்கிற ஸ்வாராதக ஸ்வபுத்திர சதுர்முக வாகன ஹம்ச ஜாத்தியத்வாச்சன்னு சொல்லி சொல்ற. அதாவது பெருமாளை ஆராதிப்பவராக இருப்பவர் சதுர்முகம். அவர் எம்பெருமானுக்கு புத்திரனாகவும் நாபி கமலத்திலிருந்து தோன்றினால புத்திரனாகவும் திகழ்கின்ற அந்த சதுர்முகனுக்கு வாகனமாக இருக்கிறதுனால ஒரு ஹம்ச ஜாத்தியத்துன்றது உனக்கு வந்திருக்கு. அதனாலையும் சுவாமிக்கு பிரீத்தி ஏற்படுறது, உன்னுடைய ஏற்படுத்துவதை ஒவ்வொரு தாசனுக்கும் கடமையாக அப்படினால உன்னுடைய சுவாமியாக இருந்திருக்கிற பிரம்மாவுக்கு பிரீத்தி ஏற்படுத்துறதுக்காக அந்த தேவ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் என்பதாக சொல்லி சொல்ற. இன்னொரு விஷயம், தேவ பெருமாளுடைய அனுகிரகம் உன்னுடைய சுவாமியாக இருந்திருக்கிற பிரம்மாவோட நிக்காது, அவருக்கு வாகனமாக இருந்திருக்கிற உனக்கு பரியந்தமும் அந்த தேவ பெருமாளுடைய கட்டாட்சம் ஏற்படும். ஆகையால தயக்கமே வேண்டாம் தேவ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக என்று சொல்லி சொல்ற. இன்னொரு விஷயம், ராமர் இதை சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். பிரம்மா ஆராதிச்ச ரங்கநாதனை இக்ஷ்வாகு வம்சத்துல இருந்த அரசருக்கு கொடுத்தபடினால ராமரும் அந்த ரங்கநாதனை ஆராதிச்சிருக்க. ஆகையால இப்படி இருந்திருக்கிற எம்பெருமான ஆராதிச்சையானாக்க, அதாவது அந்த தேவ பெருமாளை போய் நீ சேவிச்சையானாக்க, எனக்கும் உன்னுடைய பெருமாள் கைங்கரியத்தினால வரக்கூடிய பலன், நான் எந்த காரியத்துக்காக உன்னை அனுப்பிச்சு வைக்கிறனோ அந்த காரியம் சபலமாக ஆகும் என்பதாக அர்த்தம். இந்த இடத்துல ஒரு ஈக்குவேஷன் பார்க்கணும். என்னன்னா, பிரம்மா ஆராதித்த பெருமாள் ரங்கநாதன், அப்ப ரங்கநாதன் ஆராதித்தாக்க இவர் அதே அந்த ரங்கநாதனை தான் இன்னைக்கும், அதாவது ஹம்சத்துக்கு சொல்ற காலத்துல கூட இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் அயோத்தியில ஆராதிச்சுருக்கா. ராமனாலையும் ஆராதிக்கப்பட்ட பெருமாள் அவர் ரங்கநாதன். இப்போ அந்த ரங்கநாதனே, இப்ப தேவ பெருமாள் விஷயம்தானே, ரங்கநாதன் விஷயத்துக்கும் பிரம்மா ஆராதிச்சத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்ட, பிரம்மா ஆராதித்ததுன்ற சம்பந்தம் தான் இங்க இருக்கு. பிரம்மாவுடைய யாகத்துல தோன்றினவர் தேவ பெருமாள், பிரம்மாவாலே ஆராதிக்கப்பட்டவர் ரங்கநாதன்.
மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினையான் அந்திபோல் நிறத்தாடையும் அதன்மேல் அயனை படைத்ததோரெழில் என்று ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார் திருவேங்கடமுடையான. திருவேங்கடமுடையான் யாரு என்று கேட்டா மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினையான். இந்த அரங்கத்துல ஸ்ரீரங்கத்துல எழுந்தருள் இருந்திருக்கிறார் ரங்கநாதன் தான் திருவேங்கடமலையில எழுந்தருள் இருக்கிறாராம். என்ன திருப்பாணாழ்வார் ரங்கநாதனை தவிர வேற யாரையும் சேவிச்சதில்லை, ஆனா எல்லா எம்பெருமானையும் மனசுல நினைக்கிறேன். அப்போ இந்த ரங்கநாதன் தான் வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் என்பதாக சாதிக்கிறார். நித்தியசூரிகளும் தேவதைகளும் வந்து வந்து சேவிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட இருக்கட்டமேன்னு சொல்லிட்டு மலை மேல நிந்த திருக்கோலமாக சேவை சாய்க்கிறேர் என்பதாக. அதே மாதிரிதான் பிரம்மாவாலே ஆராதிக்கப்பட்ட ரங்கநாதன் இக்ஷ்வாகு வம்சத்தவர்களாலே இன்னும், அதாவது ராமர் ஹம்சத்துக்கு பேசுற காலம் வரைக்கும் ஆராதித்து கொண்டு இருந்தாலும் கூட பிரம்மாவுக்கு ஆராத்திய தேவதையாக இருந்திருக்கிற தேவ பெருமாளும் இக்ஷ்வாகு வம்சத்துக்கு, அவ இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவாள் எல்லாருக்குமே பூஜ்யாள் தான், அவருக்கும் இவர்களுக்கும் ஆராதிக்க வேண்டியவராக தான் இருக்க என்பது இந்த இடத்துல ஒரு தாத்பரியம். அதனாலதான் தன்னுடைய காரியமும் ஆகும், அதுக்காக தேவ பெருமாளை போய் சேவிச்சுட்டு அவருடைய அனுகிரகத்தை பெற்றுண்டு அதோட நிக்காமல் உன்னால முடிஞ்ச கைங்கரியத்தையும் பண்ணிட்டு போகணும் என்று இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறார். சாராஸ்வாதி சவன விஷாம் ஸ்வாபினஸ்தே சதேவா சஹா தேவஹா என்று சொல்ற சஹா தச்சப்தத்தினால பூர்வோக்த பராமர்சம். இதுக்கு முன்ன சொன்ன விஷயத்தை சொல்லி சொல்ற, இதுக்கு முன்ன என்ன சொன்னார்னா மரகத சிலா மேச்சகம் வீட்சிய மேகம்னு சொல்லச்சு ஹஸ்தி செயலா, அந்த சஹான்னு சொன்னதுனால ஹஸ்தி செயலாதிவாசி, ஹஸ்தி செயலம்னு சொல்லக்கூடிய திருவத்தி மலையிலே நித்தியவாசம் பண்ணுகின்ற தேவ பெருமாள் என்பதாக அர்த்தம். இது தேவஹா, தேவஹா என்று சொன்னதுனால சர்வர்களாலேயும் எல்லாராலேயும் ஆராதிக்க தகுந்தவராக எழுந்தருள் இருந்திருக்கிறவர் யாரு, சாட்சாத் அந்த தேவ பெருமாள் வரதன். தே சுவாமினஹா சவனஹவிஷாம் சாரா சுவாதி, ஹம்சத்தை பார்த்து சொல்ற வார்த்தை. தே சுவாமினஹா அதாவது உனக்கு சுவாமியாக இருந்திருக்கிறவர் யாரு, பிரம்மா. அப்போ ஹம்சத்துக்கு பிரம்மா எப்படி சுவாமியாக இருந்திருக்கேன்னாக்க ஹம்சத்தை சஜாத்தியமான ஹம்சத்தை வாகனமாக உடைத்தானவராக பிரம்மா இருக்கிறபடினால ஹம்சம் மொத்தம் எல்லா ஹம்சமுமே பிரம்மா, எல்லா ஹம்சங்களுக்குமே பிரம்மா சுவாமியாக திகழ்கின்றார். சவன ஹவீம் ஷீ சவன ஹவிஷாம் சாரா சுவாதி என்பதாக சொல்ற சுவாமினஹான்னு சொல்றதுனால ஷட்யந்தம் சுவாமியினுடைய சவனம்னு சொன்னமான யாகம், அந்த சுவாமியினுடைய யாகத்துல யாகத்தினுடைய ஹவிசு சவன ஹவிசு அததான் சொல்லி சொல்லணும். அப்போ இந்த ஹவிசுல அன்மயமா சுவாமியில அன்மயமான்னு கேட்டோம்னாக்கா சுவாமினஹா சவனத்துல சுவாமினஹா உனக்கு சுவாமியாக இருந்திருக்கிற பிரம்மாவனுடைய சவனம், அவர் என்னென்ன யாகங்கள்லாம் பண்றாரோ பிரம்ம கர்த்தகமாக இருந்திருக்கிற யாகங்கள் எத்தனை உண்டோ அத்தனை யாகங்கள்லையும் ஹவிஸாக சமர்ப்பிக்கப்படுபவை அந்த ஹவிசுக்களுடைய சாராஸ்வாதி, அதனுடைய சாரத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ளுபவராக அந்த தேவ பெருமாள் திகழ்கின்றார் என்று சொல்ற. யாக்ரியா சம்பிரயுக்தா சியும் ஏகாந்த கதபுத்திபிஹி
தாசர்வா சிரசா தேவஹா பிரதிகிருண்ஹாதி வை ஸ்வயம். பிரயோஜனாந்தரத்துக்காக பெருமாள் இடத்துல யார் யாரெல்லாம் பக்தி பண்றாளோ அவளுடைய பக்தி அவளுடைய சமர்ப்பணங்கள் பூஜைகளை பெருமாள் தன் திருவடிகளாலே ஏற்றுக்கொள்கிறார். சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல அற்புதமாக சாதிச்சிருக்கார். ஏகாந்திகளுக்கு பரமைகாந்திகளுக்கெல்லாம் உண்டான வேறுபாடு, ஏகாந்திகள்ல ஐஸ்வர்யம் கைவல்யம் மோட்சம் என்று எந்த புருஷார்த்தமாக வேண்டுமானாலும் பெருமாள் தவிர சாட்சாத் சிவன் நாராயணன் தவிர வேறு எவரிடையும் எவரிடத்திலும் போகாமல் இவரிடத்திலேயே பிரார்த்திச்சு பெறுபவர்கள் ஏகாந்திகள். பரமைகாந்திகள் என்பவர்கள் யார் என்று கேட்டால், எந்த ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்நோக்காமல் அந்த கைங்கரியமே புருஷார்த்தம் என்கிற முறையில பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுபவர்கள் பரமைகாந்திகள் என்று சொல்லப்படுகின்றனர். யாஹ்கிரியா சம்பிரயுக்தா சுகு ஏகாந்தகத புத்திபிகின்னு, அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரே ஒரு எண்ணத்தோட எம்மா வீட்டு திறமும் செப்பம், இதுவும் நம்மாழ்வார் பாசுரத்துல சாதிக்கின்ற நம்மாழ்வாருடைய ஒரு ஸ்தோத்திரத்தினால பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்துடுது. சந்தோஷம் வந்தவுடனே உனக்கு சீவைகுண்டத்தையே கொடுக்குறேன், நீ அங்கேயே வந்துடுன்னு சொல்லி சொல்ற. அங்க வந்தா பசி பிணி மூப்பு எதுவுமே இருக்காது, ரொம்ப சந்தோஷமாக நித்திய விவாவாக இருக்கலாம்னா அதுக்கு மாத்திரம் இருக்கிறதா இருந்தா எனக்கு சீவைகுண்டம் கூட வாண்டான்னு சொல்லி சொன்ன. என்னுடைய கைங்கரியம், நான் செய்கின்ற கைங்கரியம் சீவைகுண்டத்துல வந்து பண்ணுவது உமக்கு உகப்பாக இருக்குமே ஆனால் நான் அங்கு வருகிறேன்னு நம்மாழ்வாருடைய வார்த்தை. நாம் பிரார்த்திக்கிறதெல்லாம் உம்முடைய திருவடிகள் என் தலைமையில இருக்கணும்ன்றது ஒண்ணுதான். ஆகையால அதை அனுகிரகித்தா போறோம்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். அந்த மாதிரி இந்த இடத்துல யாக்ரியா சம்பிரயுக்தா சிஹு ஏகாந்தகத புத்தி பிகி, பகவத் சிந்தனமே மேலோங்கி இருந்திருக்கிற மகான்களாலே செய்யப்படுகின்ற கைங்கரியங்களை தாசர்வா சிரசா தேவகா பிரதிகிருண்ஹாதி வை ஸ்வயம், பெருமாள் தானே தன்னுடைய தலையால ஏற்றுக்கொள்கிறார் என்பதுதான் விசேஷம். அப்படிதான் பிரம்மா இந்த இடத்துல யாகம் பண்ணச்சே எந்த தேவதைகளை பேரை சொன்னாலும் கூட அந்த தேவதைகள் அந்த அந்த நாமத்துல அந்த ஜீவன்கள் உத்தேசம் இல்லை அந்த ஹவிசுக்கு, அவை அந்த தேவதைகளுக்கும் அந்தராத்மாவாக இருந்திருக்கிற எம்பெருமான் தான் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் உத்தேச தேவதையாக திகழ்ந்தார். அவர் தான் ஏகாந்தகத புத்தியாக இருந்தவர். அப்படி ஏகாந்த கத புத்தி பிஹி யாக்ரியாக சம்பிரயுக்தா சிஹுன்னு சொன்ன பிரகாரத்துக்கு இப்படி பிரம்மாவினாலே பண்ணப்பட்ட அத்தனை யாகங்களுடைய ஹவிசுக்களுக்கும் சாராஸ்வாதி, அதனுடைய சாரத்தை ஆஸ்வாதனம் பண்றவர், விரும்பி ஏற்றுக்கொண்டு அத ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அத பெருமாள் அங்கீகரிக்கிறார் என்பதுதான் சொல்லணும். ஆகையாலதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம், தேவப்பெருமாள் மேற்கு நோக்கி எழுந்தருள் இருந்துருக்க. சாதாரணமா சில சில திவ்ய தேசங்கள்ல ஒவ்வொரு பக்கம், அதாவது பிராயிகமா 90% கிழக்கு நோக்கி தான் பெருமாள் எழுந்தருள் இருப்பார். காஞ்சிபுரத்துல தேவப்பெருமாள் சன்னதியிலேருந்து பார்த்தோம்னாக்க தேவப்பெருமாள் யதோத்தகாரி அஷ்டபுஜம், அதுக்கப்புறம் தீப பிரகாச, வேலுக்கை, ஆளறி எம்பெருமான், இப்படி எல்லாருமே மேற்கு நோக்கி எழுந்துள்ள இருக்க. அந்த பக்கத்துல பார்த்தோம்னாக்க அங்க இருக்கிற, அதாவது மேற்கு இருந்திருக்கிற பெரிய காஞ்சிபுரத்துல இருக்கிற க்ஷேத்திரத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் எல்லாம் கிழக்கு நோக்கி எழுந்துள்ள இருக்க. சரி, இப்ப தேவப்பெருமாள் மேற்கு நோக்கி எழுந்துள்ள இருப்பதற்கு காரணம் என்ன?
என்று கேட்டேன். இப்போ யாக வேதியில பெருமாள் உத்தர வேதியில அவதாரம் பண்ணினர், இப்போ ஹோமம் பண்றோம், அத்வர்யுவா இருக்கிறவா அந்த உத்தரவேதியில ஹோமம் பண்ணச்சு அவ கிழக்கு நோக்கி ஹோமம் பண்ற, கிழக்கு பார்த்து நின்றுண்டு தான் பண்ற. பெருமாளுக்கு இது பிரம்மாவனுடைய யாகமா போயிட்டு அப்படினால இந்த ஹவிஸ அங்கீகரிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆகையால தான் இங்க சொல்ற சவன் சுவாமினஸ்தே சவன ஹவிஷாம் சாராஸ்வாதின்னு. எப்ப நமக்கு இது கிடைக்க போறது கிடைக்க போறதுன்னு பெருமாளே எதிர்நோக்கி இருந்திருக்க, அப்ப இந்த ஹவிஸ அத்வர்யுவா இருக்கிறவன் கிழக்கு நோக்கி அதை சமர்ப்பிச்சாக்க யாக அந்த அக்னியில பிரக்ஷேபம் பண்ணச்சே பெருமாள் அந்த அத்வர்யுவை நோக்கி மேற்கு நோக்கி அதை அங்கீகரிக்கிறேரா, அதுதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஆகையாலதான் சவனஹவிஷாம் சாராஸ்வாதின்னு அந்த சாரஸ் சாரத்தை ஆஸ்வாதனம் பண்ணுவதற்காக அவரை காத்துருக்கார், அதை ஏந்து வாங்கிக்கிறார் அதை. அப்ப மேற்கு நோக்கி பெருமாள் எழுந்தருள் இருக்கார் என்பதாக இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்க்கணும். இது ஆகவனியம் என்பதாக சொல்லுவா. அந்த ஆகவனியத்துலதான் வந்து ஹோமம் பண்ணச்சு அத்வர்யுவாக இருந்திருக்கிறவன் கிழக்கு நோக்கி ஹோமம் பண்றான், அதை அங்கீகரிக்கிற பெருமாள் மேற்கு நோக்கி இருந்து. நாம சாதம் போட்டோம்னா நமக்கு எதிர்பக்கம் தானே பார்த்துட்டு இருக்கா. இப்படி அத்தமான ஒரு சன்னிவேசத்தை சுவாமி நமக்கு காண்பிக்கிறேர். சாராஸ்வாதி சவனஹவிஷாம் சுவாமி நஸ்தே சதேவகா என்பதாக. இதெல்லாம் நம்மளுடைய கற்பனையா அல்லது நிஜமா? இது வியாக்கியாதாக்களுடைய எண்ணமா இல்ல சுவாமி தேசிகனுடைய ஒரு கருத்தா? இப்படி எல்லாம் நாம நினைக்கலாம். சுவாமி எதுவுமே பிரமாணம் இல்லாத சொல்ல மாட்டேன். இன்னும் கேட்டா ரகசியங்கள் எல்லாம் சாதிக்க செய்யக்கூட அப்புள்ளார் கிளிப்பிள்ளையை புழக்கி வைக்குமா போலேன்னு சொல்லி கிளிப்பிள்ளை அந்த பழக்கி வைக்கிறவா என்ன சொல்லி கொடுக்குறாளோ அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்லாது. அதே மாதிரிதான் ஆச்சாரியால் சொல்லி கொடுத்தது தவிர நான் வேற எதுவும் சொல்லலைன்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி இப்ப சுவாமி சாதிச்சிருக்கிறது என்ன தாத்பரியத்துல சொல்றார் என்று கேட்ட அடுத்த வரியில அதுக்கு பதில் சொல்றார். சுத்தம் சக்ஷு ஸ்ருதி பரிஷதம் சக்ஷுஷாம் பாகதேயம் சுத்தம் சக்ஷுஸ்ருதி பரிஷதாம். ஸ்ருத்யர்த்தா, இந்த ஸ்ருத்யர்த்தத்தை பார்த்தோம்னா தெரியும். அதாவது வேதங்களுக்கெல்லாம் கண்ணாக திகழ்பவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான். ஸ்ருதி பரிஷதாம் சுத்தம் சக்ஷு என்பதாக சொல்ற வேதம், வேதத்தை சேர்ந்ததாக இருந்திருக்கிற வேதோப பிரம்மணமாக இருந்திருக்கிற எல்லாவற்றுக்குமே கண்ணாக திகழ்பவர் பெருமாள் தான் என்பது சொல்ற. என்ன சக்ஷுஷா கிரகியத்தைன்னு சொல்ற, நம்மள மாதிரி இருக்கவாளுடைய கண்ணால வேதத்துல சொல்லப்பட்ட எம்பெருமானுடைய வைபவத்தை அறிந்து கொள்ள முடியாது. அந்த எத்தே ரூபம் கல்யாணதமம் தத்தே பசியாமி என்றெல்லாம் எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை நம்ம சாதாரணமான கண்களால மாம்ச சக்ஷுசால தெரிஞ்சுக்க முடியாது. இது ஒரு சத்தியமான ஒரு விஷயம். ஆகையால அந்த வேதங்களுக்கு வேத திரள்களுக்கு பரிசுத்தமான கண்ணாக இருந்துட்டு அந்த கண்ணாலே காண்பிச்சு கொடுக்கிற வஸ்துவை தான் நாம தெரிஞ்சுக்க முடியுமே தவிர வேற எதாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. பிராணிகளுக்கெல்லாம் கண் போல வேதங்களுக்கெல்லாம் கண்ணாகவும் அபிமான பாத்திரமுமாக எழுந்தருள் இருக்கிறவர் தேவ பெருமாள். இதையேதான்
சுவாமி தேசிகனும் ஹஸ்திகிரி மகாத்மியத்துல சாதிக்கிறார். வேதமெனும் கண்ணுக்கு விழியொப்பார்னு சொல்லி சொல்ற, அந்த வேதமாகிற கண்ணுக்கு விழியாக திகழ்கின்றார்னா இன்னும் கேட்டா வேதத்துக்கு கண்ணாக இருக்கிறவரே இவர் தான், அந்த தேவப்பெருமாள் தான் என்பதாக அர்த்தம். இந்த வேத வேதார்த்தங்கள்லாம் விளங்குவதெல்லாமும் அந்த எம்பெருமானாலதான்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் என்ன, சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம்னு சொல்லிட்டு நம்மளுடைய புலன்கள் எல்லாவற்றுக்கும் பிரதானமானதாக முக்கியமானதாக கருதப்படுவது கண்ணு தான். அப்ப வேதத்துக்கே கண்ணாக இருந்துருக்கார் அப்படின்னு சொன்னா பல விதத்திலையும் கண்ணாக இருந்துருக்கார். சரி, இதனால என்ன நமக்கு என்ன வந்தது என்ன கேட்டா, இப்ப இதனால இதுல வரைச்சு பிரம்மா ஒரு சமயம் கொஞ்சம் ஏமாந்து இருக்கச்சே மதுகைட்டபால்லாம் பிரம்மாவனிடத்துலேருந்து வேதத்தெல்லாம் எடுத்தும் போயிட்டான். அவளை வதம் பண்ணி பெருமாள் அந்த வேதத்தை மறுபடியும் கொண்டு வந்து அந்த பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணு. இந்த வியாக்கியான விஷயத்துல ஹைசிரோபாக்கியானத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, பெருமாள் அவர்தான் எல்லா வரணையும் கொடுக்கிறவராக திகழ்கின்ற. இப்ப மீதி தேவதைகள்லாம் ஒரு வியக்தித்வமே இல்லாத இருந்துருக்கா, எங்களுக்கெல்லாம் ஒன்னும் ஒரு விதமான அதிகாரமும் எதுலையும் இல்லையே, நீர் தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கே, எங்களுக்கும் ஒரு வியக்தித்வம் வரும்படியாக நீர் பண்ணணும் என்ன சொல்லி அத்தனை தேவதைகளும் பிரார்த்தனை பண்றா. அப்போ பெருமாள் சொல்ற, நீங்க ஒரு யாகம் பண்ணுங்கோ, அதுதான் நாராயணீயம்னு பேரு, திருநாராயணீயம்னு சொல்லுவாங்க. இதுல சுவாமி தேசிகன் எடுக்கிறார் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல. அந்த யாகத்தை நீங்க விசேஷமா பண்ணீங்கன்னாக்க அப்போ உங்களுக்கு நான் அனுகிரகம் பண்றேன்னு. யோமே யதா கல்பித்தவான் பாகமஸ்மின் மகாக்ரதௌ சததா யஜ்ஞபாகார்ஹா வேதசூத்திரே மயாக்ரதஹான்னு சொன்ன. இதுல எப்படியெல்லாம் எனக்கு நீங்க பாகத்தை கல்பிக்கிறீங்களோ அதே மாதிரி மீதி மனுஷாலாம் பண்ற யாகங்கள்ல உங்களுக்கெல்லாம் பாகத்தை நான் கல்பிக்கிறேன். இப்படி யாக பாகத்தை ஹவிர்பாகத்தை பெற்றுக்கொண்டு மனுஷாலாம் எதுக்கு யாகம் பண்ண போறா, தேவதைகளை உத்தேசிச்சு ஏதோ ஒரு பலத்துக்காக தானே யாகம் பண்ண போறா, அந்தந்த பலத்தை மனுஷர்கள் பெரும்படியாக பண்றது, அந்த பலத்தை கொடுக்கிற சாமர்த்தியத்தை உங்களுக்கு நான் வரப்பிரதானமாக நான் பண்றேன்னு பெருமாள் பண்றேன். இப்படி எல்லா பிரம்மா முதலிய ஒவ்வொரு தேவதைக்குமே ஆராத்தியத்துவத்தை, அதாவது ஆராதிக்கும் தன்மையை கொடுத்தவரே பெருமாள் தான். அதே மாதிரி அந்தந்த தேவதைகள் ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத்து ஐஸ்வர்யந்து ஹுதாசனாத்து என்கிற கணக்குல ஆரோக்கியம் வேணும்னாக்க பாஸ்கரன் இடத்துல சூரியன் இடத்துல பிரார்த்தனை பண்ணணும், ஐஸ்வர்யம் வேணும்னாக்க அக்னி பகவான பிரார்த்தனை பண்ணணும், ஞானம் வேணும் என்பதா என்றால் ஈஸ்வரன் இடத்துல பிரார்த்தனை பண்ணணும், மோட்சம் இச்சை ஜனார்தனாத்துன்னு பெருமாள் இடத்துல மோட்சத்தை பிரார்த்தனை பண்ணணும் என்றெல்லாம் சொல்லிருக்கு. அந்தந்த தேவதைகளுக்கு அந்தந்த பலத்தை கொடுக்கிற சாமர்த்தியத்தையும் கொடுத்தவர் பெருமாள் ஒத்தர் தான். அத மனசுல நினைச்சுக்கணும். நாம ஹவ்ய கவ்ய பூகேகஸ்துவம் பிதேவ ஸ்வரூப திருத்தன்னு பிரம்மாவே பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ற, பித்திருக்களை பூஜித்தாலும் சரி தேவதைகளை பூஜித்தாலும் சரி பித்திருக்களை பூஜிக்கச்சே பித்திருக்களுடைய ஸ்வரூபத்துல இருந்துட்டு பெருமாள் தான் அதை அங்கீகரிக்கிறேன். அதே மாதிரி தேவதைகளை நாம பூஜை பண்ண செய்யும் பெருமாள் தான் அதை அங்கீகரிக்கிறே. இந்த விஷயத்தை தான் சாஸ்திரங்கள் நமக்கு காண்பிக்கின்றன. சுத்தம் சக்ஷு ஸ்ருதி பரிஷதாம், ஸ்ருதி பரிஷதாம் சுத்தம் சக்ஷு, பரிசுத்தமான கண்ணாக திகழ்பவர் அந்த தேவ பெருமாள் தான். சக்ஷுஷாம் பாகதேயம்,
சக்ஷுஷாம் பாகதேகம், நம்மளுடைய கண்ணுக்கும் பெருமாளுடைய கண்ணுக்கும், அதாவது வேதத்தினுடைய கண்ணாக திகழ்கின்ற பெருமாளுக்கும் வித்தியாசம். நம்ம கண்ணுக்கு எத்தனையோ தோஷங்கள்லாம் வரலாம், ஆனா பெருமாளுடைய கண்ணுக்கு தோஷம் வராது. நமக்கே கூட ஒரு பிராந்தி வருது, தூரத்துல இருக்கிற கயிறை பார்த்து பாம்புன்ற ஒரு எண்ணம் நமக்கு வருது. ஏன் வருது? அந்த கண்ணுல இருக்கிற தோஷம், அந்த தூரமாக இருக்கிறது, இங்கேருந்து தூரத்துல இருக்கிற வஸ்துவை பார்க்க முடியாத தன்மை, இந்த தோஷங்களால தான் நமக்கு உண்மை நிலையை அறிய முடியாமல் போறதுன்னு அர்த்தம். இப்ப இதே மாதிரி பெருமாளுக்கு ஏற்படுமா அப்படின்னாக்க, பிரத்யக்ஷேன சதாஸ்வயம்னு சொல்லி சொல்ற, பெருமாள் எப்பவும் பிரத்யக்ஷத்தாலேயே பார்க்கிற, எல்லாவற்றையும் எப்பொழுதும் பார்க்கிறேர், தானே பார்க்கிறேர் என்று சொல்லியிருக்க. ஆகையால பெருமாளுடைய திருக்கண்களுக்கு எப்பவுமே தோஷம்ன்றதே கிடையாது என்பதாக சொல்ற. இன்னொரு விஷயம், புலன்களாலே அறிய முடியாத விஷயங்களை தான் சாஸ்திரம் நமக்கு அறிவிக்கின்றது. அப்ப சாஸ்திரம் ஒன்னால மாத்திரமே எம்பெருமானுடைய வைபவத்தை அறிய முடியும். அதை கொண்டுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற, சுத்தம் சக்ஷு ஸ்ருதி பரிஷதாம், சக்ஷுஷாம் பாகதேயம் என்பதாக அடுத்தது சொல்லுகின்ற. இப்படி வேதங்களுக்கெல்லாம் சக்ஷுஷாக கண்ணாக இருந்திருக்கிற அந்த தேவ பெருமாள், சக்ஷுஷாம் பாகதேயம், நம்ம மாதிரி இருந்திருக்கிற சாமானிய ஜனங்களுடைய கண்களுக்கும் இலக்காக நம்மளாலையும் சேவிக்கும்படியாக எழுந்தருளி இருக்கின்றார், நமக்கும் சேவை சாய்க்கிறார். அப்போ சக்ஷுஷா கிரஹியத்தைன்னு வேதமே சொல்றது, இந்த கண்ணால பார்க்க முடியாதுன்னு தான் வேதமே சொல்லிருக்கச்சே, இவரை எப்படி நாம கண்ணால எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, அது வேற இடத்துல ஹஸ்திதாமனி நிர்ணயத்தக்கும் தேவராஜமயமீஸ்வரஸ்விதி ேஷயேஷயிரேயரேஷு நோதிசேதே ஹஸ்திதாமணி நிர்ணயேதகோ தேவராஜமயமீஸ்வரஸ்விதி. பிரம்மா ஈஸ்வரனா, விஷ்ணு ஈஸ்வரனா, அல்லது சிவன் ஈஸ்வரனா, யார் ஈஸ்வரன்னு தெரியலையே அப்படின்னா, வேதாத்தியனம் பண்ணி வேதம் காண்பிச்சு கொடுக்குமேன்னா பாக்யம் பண்ணின வாளுக்கு தான் அது காண்பிச்சு கொடுக்கும், பாக்யம் இல்லாத வாளுக்கு அது தெரிஞ்சுக்காது, விபரீத புத்தியில போயிடுவா. ஹஸ்திதாமணி நிர்ணயத்துக்கு பாகதேயரஹிதேஷு நோதிசேத்துன்னு சொல்லிட்ட, ஹஸ்திதாமணி நிர்ணயத்துக்கும் தேவராஜமயமீஸ்வரஸ்விதி. இந்த தேவ பெருமாளை சேவிச்ச பிற்பாடு, இந்த ஹஸ்தி மலைக்கு வந்த பிற்பாடு, யார்தான் தீர்மானம் பண்ண மாட்டா, இவர் தான் ஈஸ்வரன் என்பதை சாதிக்கிறார். அததான் சக்ஷுஷாம் பாகதேயம் என்பதாக சொல்றார். தேவ பெருமாளை சேவிக்கிறோம், எந்த சேவையானா இருக்கட்டுமே, அது பெருமாளை துரக விகராஜ சந்தானான் தோழிகாதிஷன்னு சொல்லச்சு. பெருமாள் ஒவ்வொரு வாகனத்திலையும் ஒவ்வொரு வேளையும் எழுந்துள்ளார். இதனால பெருமாளுக்கு எதனா வாட்டம், திருமேனியில வாட்டம் தெரியறதுன்னா ஒரு வாட்டமும் தெரியல. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் மேல மேல சோபை ஏறிண்டே போயிட்டு இருக்கே தவிர குறையவே இல்லை. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை சேவிக்கச்சே, கருட சேவை சேவிச்சாதான் நமக்கு சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நித்தியப்படியில போய் சேவிச்சா கூட ஆச்சரியமாக எழுந்துள்ள இருப்பார். இப்ப 5:30 போறது, இந்த சமயத்துல கோடோத்சவம் இப்ப அந்த தேவ பெருமாளுக்கு நடைபெறுகின்றது. இந்த கோடோத்சவத்துல பெருமாளும் உபயநாச்சிமாரும் தனித்தனியா எழுந்துருள்வா. அந்த எழுந்தருளச்சே பார்த்தோம்னாக்க, அங்கேருந்து வீதி புறப்பாடுல பெருமாள் திருமேனியில ஒரு, அதாவது யஜ்ஞபவீதம், திருமார்பனாச்சியார், அரணால் தவிர வேற ஆபரணங்கள் எதுவும் இருக்காது. அதே சமயத்துல அங்க போன பிற்பாடு, அந்த சைத்தியோபச்சாரம் எல்லாம் பண்ணின பிற்பாடு, அப்ப மாலையெல்லாம் சாத்தி சந்தனங்கள்லாம் சாத்தின பிற்பாடு, அத்தமா சேவசாய்ப்பே. அந்த கோடோத்சவத்திலையும் இன்னைக்கு விசேஷம் என்னன்னு கேட்டா, இந்த 7 நாள் நடைபெறுகிற உற்சவத்துல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தாயாரோட புறப்பாடு,
அந்த தாயாரோட பொறுப்பாடு இருக்கே, தாயாரும் மொத்த திருவாபரணமும் சாத்திண்ட சிவசாய் பெயர், பெருமாளும் திருவாபரணத்தோட சிவசாய் பெயர். இன்னைக்கு ஒரு நாள்ல மாத்திரம் அந்த கோட உற்சவத்துல விசேஷம். இப்படி எந்த உற்சவத்துல போய் செய்வித்தாலும் நம்ம கண்ணுக்கு விருந்தாக அந்த தேவ பெருமாள் எழுந்தருள் இருக்கார், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சின்ன உற்சவமா இருக்கட்டும், பெரிய உற்சவமா இருக்கட்டும், எல்லா உற்சவமும் ஒண்ணுதான். ஆகையால சட்சுஷாம் பாகதேயம் என்பதாக சாதிக்கிறார். சரி, எல்லாம் வாஸ்தவம் தான். நான் போய் சேவிச்சேன்னாக்கா என்ன பெருமாள் ஏத்து பேரா? நான் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ அபச்சாரங்களை, பகவத அபச்சாரம், பாகவத அபச்சாரம்னு சொல்லிட்டு நான் பண்ணாத அபச்சாரங்களே கிடையாது. ஒவ்வொருத்தருடைய மனசாட்சிய பிரகாரம் பார்த்தோம்னாக்கா, நம்ம அந்த கோபத்துக்கு வசமாக இருந்துட்டு எத்தனையோ தப்பு காரியங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம், எத்தனையோ பேரை நம்ம தகாத வார்த்தைகளால பேசுறோம். இப்படி பெருமாளுக்கு பிடிக்காத காரியத்தெல்லாம் பண்ணிட்டு அவர் எதிர போய் நின்றாக்கா பெருமாள் நம்மள அங்கீகாரம் பண்ணுவேரா? இந்த சந்தேகம் பிராமாணிக்கமா இருக்கிறவா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அதே மாதிரி சந்தேகம் இந்த ஹம்சத்துக்கும் இருக்கு. என்ன அங்கீகாரம் பண்ணுவேரோ மாட்டேரோ பெருமாள் என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒன்ன விட்டா எனக்கு வேற கதி இல்லைன்ற வார்த்தைய சொல்லிண்டு நம்மளுடைய ஆக்கிஞ்சன்யத்தை, நம்மளுடைய இயலாமைய முன்னிட்டு கொண்டு அந்த பெருமாளே கதி என்று யாரெல்லாம் அவர் திருவடிய அடைகிறார்களோ அவ எல்லாரையும் அமிர்தாசார சம்வாதி பிஹி, அமிர்தாசாரம் அதாவது பெருமாளுடைய திருக்கண்கள் அமிர்தத்தை பொழிகின்றன. அந்த அமிர்தத்தை பொழிக்கின்ற திருக்கண்களாலே நம்மள எல்லாரையும் கட்டாட்சி பெயர் அங்கீகுரியாது, நிச்சயம் அங்கீகாரம் பண்ணுவே. அந்த அம்சத்துல நீ சந்தேகப்படவே வாண்டாம் என்பதுதான் இந்த இடத்துல ராமர் ஹம்சத்துக்கு சொல்ற வார்த்தை. அங்கியே குறியாத் வினதம் அமிர்தாசார சம்வாதி பிஸ்துவாம், அமிர்தாசார சம்வாதி பிஹி. பெருமாளுடைய கட்டாட்சம் எப்படி இருந்துருக்குன்னு, அதாவது சதுரிக் சதுருஷ சம்வாதி சஜாதி அன்வாதின்னு சொல்லி சொல்றாரு இந்த இடத்துல. அந்த பெரும் துதீக்ஷண சுதா சிந்து வீச்சு விக்ஷேப சீக்கரைஹி காருண்ய மாருதா நீதைஹி சீதளைர் அபிஷிஞ்சமாம்னு அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் குளிர கட்டாட்சம் வேணும் என்பதாக சொல்ற. இதே ஆழ்வான் சொல்ற, விலோகனைர் விப்ரமணைரபி ப்ருவோ ஸ்மிதாமிருதைரிங்கித மங்களைரபி, உம்முடைய கட்டாட்சம் எனக்கு வேணும். அந்த கட்டாட்சம் எப்படி இருக்குன்னா, அந்த அந்த பார்வையினாலேயே, பூர்வ நெருப்பினாலேயே, இங்கித்தத்தினாலேயே உமக்கு நெருக்கமானவனாக நான் இருந்து கொண்டு உமக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லி சொல்ற. இமம் ஜனம் ஹந்த கதாபிஷேட்சதி த்வதக்ஷிணத்யோர் வரதஸ்ரமாபஹா அகிருத்ரிம பிரேமரச பிரவாஹஜா விசுத்வரி வீக்ஷண வீச்சி சந்ததி. அகிருத்திரிம பிரேமரச பிரவாகஜான்னு சொல்லி சொல்லிருக்க, நமக்கு அப்பா குழந்தை, அப்பா அம்மா அவளுடைய குழந்தைகளாகவே இருந்தாலும் கூட சில சமயங்கள்ல அம்மாவுக்கு குழந்தை இடத்துல எப்பவும் பிரேமம் இருக்குதான் இருக்கும், அப்பாவும் குழந்தையும் எப்பவும் அனுகிரகம் பண்ணுதான் பண்ணுவேன். இருந்தாலும் அந்த பசங்க விஷயத்திலேயே ஒரு கோபம் வருது, நீ எக்கடனா கெட்டு போடான்னு வெய்யறதெல்லாம் பண்றோம் நாம. இது எல்லா இடத்துலயும் நடக்கிற விஷயம்தான். இது பிராதர்களுக்குள்ள, அப்பா அம்மா குழுக்குள்ள, இப்படி எல்லார் இடத்துலயும் வந்துருக்கு. ஆனா பெருமாள் எப்பவும் ஒரு சமயத்திலையும் நீ எக்கடனா கெட்டு போடான்ற வார்த்தையே சொல்ல மாட்டேறான். அவருடைய கட்டாட்சம் அகிருத்ரிம பிரேமரச பிரவாகஜன்னு ஒரு இயல்பாக இருந்துருக்கு. மீதி பேர்லாம் வார்த்தைகள் சொல்ற வார்த்தை அது இயல்பாக இல்லாத இருக்கும், அது ஏதோ வெச்சு கட்டின மாதிரி இருந்துருக்கும்.
ஆனா பெருமாளுடைய பிரேமம், பெருமாள் வந்து தன்னுடைய ஒரு வாத்சல்யத்தை நம்மளிடத்துல காண்பிக்கிறதுன்றது அது சுவாபாவிகமானது. அத்த அப்படியே ஓட்டுற சிரமாபகா அது ஜலம் எப்படி நம்மளுடைய சிரமம் மொத்தத்தையும் நம்மளுடைய தாபத்திரயங்களை போக்கடிக்கிறது. விசிறுத்வரி வீட்சண வீச்சி சந்ததின்னு அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் அப்பேற்பட்டதாக இருக்கச்சே, உன்னை கண்டிப்பா பெருமாள் அங்கீகாரம் பண்ண போறே. நீ அதுக்கோசரம் என்னத்துக்கோசரம் என்ன அங்கீகாரம் பண்ணுவேரோ மாட்டேரோன்னு எதுக்கு நீ விசாரப்படுற? அங்கீகுரியாத் வினதம், எப்படி இருந்தா அங்கீகாரம் பண்ணுவேர்னா அவர் போய் விழுந்து சேவி, சேவிச்சேனாக்கா அப்போ உனக்கு அங்கீகாரம் பண்ணுவேன். அவர் திருவடிகளே புகழ்னு யார் யாரெல்லாம் பற்றுகிறார்களோ அவர்களை கைவிட மாட்டேர். அமிர்தாசார சம்பாதிபிஸ்வாம் ஆவிர்மோதைரபிமதவர ஸ்தூலலட்சை கடாட்சை, ஸ்தூலலட்சை கடாட்சைன்ற பெருமாளுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழுந்திருக்குன்றது எப்படி நமக்கு தெரியுது? நாம எல்லாரும் போய் பெருமாளை சேவிக்கிறோம், அவருடைய கட்டாட்சம் நம்ம மேல விழுறதுன்னு நம்மளா சொல்லிட்டு இருக்கோம், எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டவன அபிமத வர ஸ்தூல லட்சைன்னு நாம என்னென்ன வரன்கள்லாம் கேட்கிறோமோ, எதெல்லாம் வேணும்னு கேட்கிறோமோ அது மொத்தத்தையும் அவருக்கு கொடுக்குறேன். அது கொடுக்கறது வரன் கேட்கறத கொடுக்கறதோட மாத்திரமில்ல, கேட்கறதுக்கு மேலையும் அவர் கொடுக்குறேர். அப்படிப்பட்டதாக கட்டாட்சம் அந்த எம்பெருமானுடைய திருக்கண் பார்வை கடைக்கண் பார்வை இருந்துருக்கு. ஆவிர் மோதைகின்னு சொல்ற நம்மளை கட்டாட்சிக்கிறதுனால பெருமாளுக்கு சந்தோஷமாக இருக்கும். நாம போய் தேவ பெருமாளை சேவிச்சோம்னாக்க அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கோம். அது எப்படி தெரியுது அப்படின்னா, பெரிய உற்சவம் நடக்கிறது, நாம கணக்கு உண்மையான பக்தனா கணக்கு இருந்தாக்க அந்த உற்சவத்துக்கு பெருமாள் அங்கேருந்து தேசிய சந்திக்கு எழுச்சியே திரும்பி திரும்பி பாக்குறேறான். இந்த பக்கம் பாக்குறேர், அந்த பக்கம் பாக்குறேர், எல்லா பக்கமும் பாக்குறேறான். இந்த பையன் வந்து பெருமாளை சேவிப்பான, இது வரைக்கும் காணாம திரும்பி வரத்துக்குள்ள ஏன்னா வருவானா பாக்கணும் அப்படின்னு பாக்குறேறான். அந்த பெருமாளுக்கே நம்மள்ட இருக்கக்கூடிய ஒரு பிரீத்திய வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கிறது அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம். அத்ததான் ஆவிர் மோதைஹி அபிமதவர ஸ்தூல லட்சை கட்டாட்சைஹின்னார் சுவாமி தேசிகன். தேவநாதனுடைய கட்டாட்சத்தை பத்தி சொல்ற, அனாமய வாக்கிய கர்ப்பைஹின்னு சொல்ற. அப்படி போய் தேவநாதனை போய் சேவிச்சோமானாக்க அந்த கண்ணாலேயே சௌக்கியமானு கேட்கிறேன். சுவாகத்தோதார நேத்திரம்னு ரங்கநாதன் சொல்ற, அது வாவா உனக்கோசம் தான் நான் இங்க உட்காந்துருக்கேன், நான் இங்க படுத்துட்டு இருக்கேன், நீ வரலையேன்னுட்டு தான் இருக்கேன், வாவான்னு சொல்லி கூப்பிடுறேன். இப்படி அந்த தேவ பெருமாளுடைய கட்டாட்சம் ஆவிர் மோதை அபிமத வர ஸ்தூல லட்சை கட்டாட்சை, இப்படிப்பட்ட கட்டாட்சங்களால உன்னை அங்கீகரிக்க போற பெருமாள், அப்படிப்பட்ட அந்த தேவ பெருமாளுக்கு நீ கைங்கரியம் பண்ணணும், அதுல ஒண்ணும் சந்தேகமே வேண்டாம். இப்போ ஹம்சத்துக்கு அபிமத பலம் என்ன என்னன்னு கேட்ட, ராமர் சொல்ற சந்தேசத்தை சீதா பிராட்டியின் இடத்துல சமயத்துல கொண்டு போய் சொல்லிடணும், அதுதான் ஹம்சம் இப்ப விரும்புவது. அந்த தேவ பெருமாளை சேவிச்சுட்டு போனோம்னாக்க அனுகிரகம், அவருடைய அனுகிரகத்துல எல்லா காரியமும் சித்திக்க போறது, உன்னுடைய அபிமத பலமும் சித்திக்க போறது, ஆகையால தான் அவருக்கு வரதன்னு பேரு என்பதாக சொல்லி சொல்ற. இங்க இந்த நாலஞ்சு ஸ்லோகங்கள்ல தேவ பெருமாளுக்கு ஐந்து பெயர் உண்டு. வரதம் துரதாத்ரீசன், வரதன்னு ஒரு பேரு, துரதாத்ரீசன் ஒரு பேரு, ஸ்ரீநிதிஹி, கருணாநிதிஹி, பிரணதார்த்திஹரஹன்னு ஐந்து பேர பஞ்சபேரம்னு சொல்லுவா. அந்த பஞ்சபேரத்துல இருந்துருக்கிற ஐந்து பேரங்களுக்கும் சுத பிரகாசிகாச்சாரியா மங்கள ஸ்லோகத்துல தேவபெருமானுடைய ஐந்து பேரங்களுடைய திருநாமத்தையும் அர்ச்சாமூர்த்தியாக எழுந்துள்ளிருக்கிற எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி அவரிடத்துல சரணாகதி பண்ணிதான் அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானமான சுத பிரகாசிகையே சாதிக்கிறார். சுவாமி தேசிகனும் சுத பிரகாசிகாச்சார் சென்ற வழியிலேயே
இந்த ஐந்து திருநாமங்கள் தேவப்பெருமானுடைய ஐந்து திருநாமங்களையும் இந்த ஸ்லோகங்கள்னால இங்க கீழே இருக்கிற மூணு ஸ்லோகங்கள்னால தெரிவிக்கிறாருன்னு சொல்லணும். இங்க வரதா அப்படின்னு சொல்லச்சு, வரதன் துரதா துவேஷன் வரதான்றது தேவப்பெருமானுடைய முதல் பெயர். அதுக்கு இதே ஸ்லோகத்துல சொல்லச்சு அபிமத வரஸ்தோல லக்ஷைஹி என்கிற பதத்தினால வரதான்றது சுத்தப்பிரகாசிகாச்சார் சாதிச்ச அந்த சப்தம் அந்த பெருமாளுடைய திருநாமம் சொன்னதாக ஆறுது. விரதாத்ரீசகா என்பதாக அங்கு சாதிச்சது. ஹஸ்திசைலாதிவாசி என்பதாக சாதிக்கிறதுனால அந்த தேவ பெருமாளுக்கு துவரதாத்ரீசகான்றது ரெண்டாவது ஆறுது. ஸ்ரீநிதிஹி அப்படின்னு சொல்லச்சு பூயசியாமா புவன ஜனனி லக்ஷ்மி கட்டாட்சைஹி பூயசியாமா என்று சொல்றதுனால அங்க ஸ்ரீநிதின்றதுக்கு அதே அர்த்தத்துல இங்க சாதிக்கிறதுனால அந்த திருநாமத்தை சொன்னதாக ஆறுது. கருணாநிதி அப்படின்னு சொல்லச்சு லக்ஷ்மி வித்யுல் லலித விபூஷணம் தத்ர காருண்ய பூர்ணம்னு சொல்றதுனால கருணாநிதி என்கிறது ஆறுது. பிரணதார்த்திஹரஹா என்கிற பிரணதார்த்திஹரன்னாக்க யாரெல்லாம் அந்த தேவ பெருமாளை வணங்குபவர்களாக அவரையே ஆசிரியச்சவாளாக இருந்திருக்காளோ அவளுடைய ஆர்த்தி அவளுடைய துக்கத்தை போக்கடிக்கிறவர் என்று பெருமாளுக்கு பேரு. அததான் இந்த இடத்துல அமிர்தாசார சம்வாதிபிகின்னு சொல்லி இங்க பிரணதார்த்திகராக இருந்துருக்காருன்னா அவளுடைய துக்கத்தை போக்கடிக்கிறது, துக்கத்தை போக்கடிக்கிறதோட மாத்திரமில்ல அவ மேல அமிர்தத்தையே பொழிபவராக இருந்துருக்கார். வினதம் அமிர்தாசாரம் அப்படின்றதுனால இப்படி ஐந்து சப்தங்களால சுதப்பிரகாசிகாச்சார் சாதித்த தேவப்பெருமாளுடைய ஐந்து திருநாமங்களுடைய அர்த்தத்தையும் சுவாமி தேசிகன் இங்கு அனுபவித்து ஹம்சத்துக்கு சொல்ற முறையில நமக்கு போதிக்கிறார். இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டா, தேவப்பெருமாளை ஆசிரியச்சோம்னாக்கா நமக்கு சகல க்ஷேமமும் ஏற்படும். தேவப்பெருமாள் எந்த ஒரு சமயத்திலையும் நம்மளை நிகிரகம் பண்ண மாட்டே, எல்லாம் எப்பவுமே அனுகிரகம் பண்ணுபவராகவே இருந்துருக்கு. வேண்டிய வரன்களை எல்லாம் கொடுக்கிறவராக இருந்துருக்கு. ஆகையால அவர் வெறுமை இல்லை, பிராட்டியோடு சேர்ந்து நிச்சயமாக சேர்ந்து இருக்கிறதுனால அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் தான் நாம் எல்லாரும் விழைவது. நாம் எல்லோரும் அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சத்திற்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். சாராஸ்வாதீ சவனஹ விஷாம் ஸ்வாமினஸ்தே சதேவஹாம் சுத்தம் சக்ஷுஸ்ருதி பரிஷதாம் சக்ஷுஷாம் பாகதேயம் அங்கீகுர்யாத் வினதம் அமிர்தாசார சம்வாதிபிஸ்த்வாம் ஆவிர்மோதேரபிமத வரஸ்தூல லட்சைஹ் கடாட்சைஹி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.